ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு தலைப்பில் ஆண்டவர் வார்த்தையை நாம் கேட்போம். கண்ணீரை காண்கின்ற தேவன். இந்த உலகத்தில் நாம் வடிக்கிற கண்ணீர் எத்தனை பேர் அதை பார்த்து ஆறுதல் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் துக்கப்படுறவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் கண்ணீர் சிந்தும் பொழுது அவர் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு வசனத்தை காண்பிச்சு நான் உதாரணம் சொல்கிறேன். மத்தேயு 20:30 இயேசு நடந்து போகும்போது இரண்டு குருடர்கள் இயேசு நடந்து போகிறதை கண்டு அவர்கள் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு இயேசுனா யாரும் தெரியும், அவர் சுகப்படுத்துகிறவர், நன்மை செய்கிறவர், மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிறவர் என்று எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க குருடர்களாக இருந்ததுனால, பார்வையற்றவர்களாக இருந்ததுனால அவர்கள் இயேசு இருக்கிற இடத்துக்கு அவங்களால் போக முடியல. அவங்க இருக்கிற இடத்தை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் அந்த பக்கம் நடந்து போகிற பொழுது அந்த இரண்டு பார்வையற்ற மனிதர்கள் அங்கே போகிற ஜனங்களை பார்த்து என்னங்க இவ்வளோ காலடி சத்தம் கேட்கறது, இங்கே பெரிய கூட்டம் போகிறது போல் தெரிகிறதே, யார் போகிறாங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியாக நடந்து போகிறார். சொன்ன உடனேயே அந்த இரண்டு பேர் வேதம் சொல்லுங்க பாருங்கள், சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டாங்க. அங்கே இருந்த எல்லாருமே அவங்கள பார்த்து அதட்டினாங்க, ஏய் சத்தம் போடக்கூடாது, அமைதியாயிரு, நீ எதுக்கு கூப்பிட்றன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, மறுபடியும் அதிக சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, மிகுந்த சத்தமிட்டு அவங்கள கூப்பிட்டாங்க. சத்தமிட்டு கூப்பிட்டு ஆண்டவரே எங்களை இறங்கும் சொல்லும்போது அந்த வார்த்தை தேவனுடைய செவிகளில் விழுந்தது. அவர் வந்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும். வேதம் சொல்லுது பாருங்கள், மத்தேயு 20:34 இயேசு அவர்களுடைய கண்ணீரை கண்டு மனதுருகினார். மனதுருக்கமுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கண்ணீர் சிந்துகிறோம், எத்தனை பேர் நமக்கு உதவி செய்கிறாங்க, எத்தனை பேர் நம்மளை மறந்து போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். உங்களுடைய கண்ணீரை கண்டு மனதுருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை பார்த்து மனதுருகிற தேவன், ஒரு தகப்பனை போல. அந்த இரண்டு பார்வையற்ற மனிதர்கள் சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது அவருடைய சத்தத்தை தேவன் கேட்டு வந்து சொன்னார், மனதுருகி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். என் ஆண்டவருக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு? அவருக்கு தெரியும். ஆனால் அவனுடைய வாயின் வார்த்தைகள், அவன் எதை அங்கலாய்க்கிறான், எந்த மன வருத்தத்தில் இருக்கிறான், அதை பார்த்து தேவன் நன்மை செய்ய மற்றவர்களுக்கு சாட்சியாக அவர்களை ஏற்படுத்தினார். அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்வை அடையணும், நீ பார்வை அடைவாயகன்னு சொன்னார். உடனே பார்வை அடைந்தாங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்துகிற கண்ணீரை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம், சிலர் ஆறுதல் சொல்லியிருக்கலாம், சில பேர் கண்டும் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி போகிறவர் அல்ல. உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், அவர் மனதுருக்கமுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். ஒருவேளை நீங்கள் மனதுருகி, ஒருவேளை மனது வேதனையோடு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், என் கண்ணீர் யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாம நான் சுகத்துக்குள்ளே நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், என் வேதனை யாருக்கு புரியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்களுடைய மனவேதனைகள் அறிந்தவர், உங்கள் துக்கங்களை அவர் அறிந்தவர். உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவர். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் போது அவர்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். பல இக்கட்டான சூழ்நிலைகளை எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரையும் துடைப்பார். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்புங்க, வாழ்க்கையில் பெரிய பெரிய ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க, நிம்மதி பார்ப்பீங்க. தேவன் பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க உங்களை பார்த்து அற்பமாக எண்ணிருக்கலாம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, யாரையும் அற்பமாக எண்ணாத தேவன் அவர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பாவியான மனுஷன், என்னை எல்லாம் யாருங்க மன்னிப்பாங்க, எங்கள் வீட்டில் கூட யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்னு நினைக்கலாம். யார் உங்களை மதித்தாலும் மதிக்கவிட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களை மதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்களை கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் சின்னதாக ஜெபம் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை பார்ப்பீங்க. என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஒரு நிமிடம் சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காணொலியில் பார்க்கிற ஒவ்வொருத்தருமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இவருடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவருடைய வேதனைகளை மாற்றுங்க, ஒரு சமாதானம் கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. இவருடைய எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாற வேண்டும் நான் ஜெபிக்கிற மாட்டவரே.
தேவன் நீர் இவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய சமாதானம் பார்ப்பீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை கண்ணீரை துடைப்பார். மீண்டும் ஒரு காணல மூலமாக சந்திக்கும் வரைக்கும் உங்கள் முன்பு விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.